அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது முதலில்லாம் இப்போ வந்து சீசன் டைம் அப்படிங்கிறதால கொஞ்சம் வேலையுமே பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது இ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு பிளவுஸ் கிட்டே தைக்கணும் அது போக மேக்ஸி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தைக்கணும் இந்த சாரி பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இதுக்கு வந்து ஹிப் பெல்ட்டு அந்த அவங்களே கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு எனக்கு தெரியல ஒரு லேஸ் மாதிரி இருந்துச்சு ஏன்னா ப்ளவுஸ்க்கு தைக்கிற மாதிரியும் இல்லை இது எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு சரி எதுக்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டேன் லாஸ்ட்டாக தான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அது பார்த்திங்கன்னா அந்த ஜடைக்கு வைக்கிற மாதிரி அந்த பின்னலில் வைப்போம்ல அது மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த ஹூக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க பின்னு நம்ம வந்து அந்த சாரீட் ப்ளீட்ல எல்லாம் வந்து வைப்போம்ல அதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து கீ செயினுக்கு கூட வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சேரீக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள் தீபாவளிக்கு ஸேரிலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு இது வந்து ரெண்டு ஸேரீ போல் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து அந்த சாரியோட பிளவுஸு பிளவுஸு வந்து தனியாகவே கட் பண்ணிவிட்டு ஓரம் எல்லாம் ஸ்டிச் பண்ணியே வந்துருந்துச்சு சேலையுமே பார்த்தீங்கன்னா ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க அதனால வந்து அவங்க என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க நாட்டெலாம் வைக்க சொல்லிட்டு லேஸ் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க லேஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்காக இருந்துச்சு நானாக லேஸ் வாங்கும் போது இந்த மாதிரி பார்த்து வாங்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த ஊசியெல்லாம் உடையிற மாதிரி இருக்கும் அதனால லேஸ்லாம் வாங்கும் போது பார்த்து தான் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஒர்க் இல்லாத லேஸாக பார்த்து வாங்கணும் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தானே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதனால வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு உங்கள் கூட வந்து கொஞ்சம் விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்லாம் வந்தால் என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட அந்த கொஸ்டின்லேயே தெரிஞ்சது அவங்க வந்து எவ்வளோ ஒரு மன உளைச்சலை இருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து நிறைய டைம் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க நம்மளை வந்து நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாமல் டிஸ்கரேஜே பண்ணுறாங்க அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய வந்து கேட்டிருப்பாங்க நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே வந்து நிறைய லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் ஆயுள் செட்டு பிரச்சனையை வந்து நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் நிறைய பார்த்திங்கன்னா பண விஷயமாக கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் நமக்கு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு கூட நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் அதனால கூட நமக்கு வந்து மனக்கஷ்டம் வரலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நமக்கு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு நமக்கு மனக்கஷ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம கன்னத்தில் கையை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக கூட கொஞ்சம் நமக்கு மனக்கஷ்டம் வரதான் செய்யும் மன கஷ்டம் மாதிரி வந்து ஒரு பெரிய நோய் எதுவுமே இல்லை வேறு நோய் வந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் மனக்கஷ்டம் அந்த மனநோய் வந்தாலே போதும் நம்ம எதையாச்சும் நினச்சிட்டு நல்லா இருக்கிற நம்ம உடம்ப வந்து இன்னும் நல்ல மோசமாக்கிருவோம் ஏன்னா நம்ம வந்து அப்படி அதையே நினச்சிட்டு சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக தூங்க மாட்டோம் வேறு வேலைகள் செயல்களில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்க மாட்டோம் இப்படி இருக்கே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சிட்டே இருப்போம் அதையே நினச்சிட்டே இருக்கிறதால நமக்கு வந்து ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது இதிலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து யோசிக்கணும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க முடியல அப்படின்னா உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்டே நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க பெரும்பாலான பேர் வந்து நம்ம கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மனசுக்குள்ள நல்லா வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரி பர்சன் கிட்ட நம்ம வந்து நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது நம்மளை உண்மையாகவே நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க யாருன்னு யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட மனக்கஷ்டத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால நம்மளோட மனக்கஷ்டம் கண்டிப்பாக குறையதான் செய்யும் ஏன்னா அவங்க பங்குக்கு நமக்கு ஏதா ஏதாவது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறுதலோ இல்லை பண உதவியோ ஏதோ ஒன்று நம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுக்கு செய்வாங்க அப்போ வந்து நம்மளோட மனக்கஷ்டம் கண்டிப்பாக குறையதாக செய்யும் அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களை வந்து பிஸியாக வச்சுக்கோங்க எந்த நேரமும் வந்து சோகமாக இருக்காமல் உங்களை நீங்களே வந்து பிஸியாக வச்சுக்கோங்க இப்போனா டெய்லரிங்னா பார்த்தீங்கன்னா காலையில் மிஷினில் உட்காந்தா டைம் எப்படி போகுதுன்னே தெரியல இன்றைக்கி ஒரு நாள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பற்றவே மாட்டேது அந்த மாதிரி தான் வந்து சில டைம் தோணும் இந்த மாதிரி வந்து விசேஷ டைம்லலாம் எனக்கு தோணும் ஏண்டா இப்படி நேரம் ஓடிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் பரவாயில்லையே அப்படிலாம் தோணும் அந்த மாதிரி நம்மளை வந்து பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கஷ்டம் வந்து நமக்கு தான் நமக்கு வந்து அவ்வளவா தெரியாது நமக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது உங்களை நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க தையல் தான் கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து தச்சுக்கிட்டே இருந்தால் பிஸியாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ல வரல நம்ம வீட்டில் எவ்வளவோ வேலை இருக்கும் நம்ம நம்ம கபூரில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் களைஞ்சு போய் கிடக்கும் கிச்சன் பார்த்திங்கன்னா கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய வேலைகள் நம்ம வீட்டில் இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி வேலைகளை வந்து நீங்கள் பார்க்குற போது அது நம்மளோட எண்ணம் ஃபுல்லாக அந்த வேலை சைடு வந்து நமக்கு போயிடும் அப்போ வந்து நமக்கு மன கஷ்டம் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் அதையே நினச்சிட்டு அப்படியே இல்லாமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் என்ன பண்ணால் அதுலேருந்து வெளியில் வரலாம் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுக்கோங்க அதையே நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நான் நிறைய தடவை இருந்திருக்கேன் அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா நானாக நினச்சிப்பேன் இதில் இதை வந்து நம்ம புலம்பிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக தீர போறதே கிடையாது இதிலிருந்து வெளியில் வரதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு அந்த மாதிரியான எனக்கு பிடிச்ச வேலைகளை எதையாவது பண்ணிட்டே இருப்பேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாத் வந்து ரொம்பவே சின்னதாக கொடுத்துருந்தாங்க அதாவது நீளமாக இருந்தது அகலம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒட்டு போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லீவுக்கெல்லாம் வந்து ஒட்டு போடுற மாதிரி தான் இருந்தது நீளமாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர அகலமே இல்லாமல் இருந்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பேக் சைடு நம்ம வேறு கிளாத்துல எல்லாம் வந்து கட் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவே நிறைய கிளாத் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு இதில் வந்து அவங்க பஃப் ஸ்லீவ் வேற வைக்க சொல்லியிருந்தாங்க அதை நான் வந்து பஃப் ஸ்லீவ் வைக்க முடியாத கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தனால சரி நார்மல் ஸ்லீவே வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதனால் நான் டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை உங்களுக்கு வந்து அந்த வீடியோவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரே நம்ம பா ப்ளவுஸுங்கிறது வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டிப்பாக புரியாது நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளோட ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கணும் நமக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் நிறைய ப்ளவுஸ் வந்து நம்மளே வந்து நம்மளோட ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கணும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைச்சி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம சொல்லியே கொடுக்கணும் இப்போ தான் வந்து நான் தைச்சு பழகிறேன் தப்பு ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லிக்கோங்க நான் திருத்திக்கிறேன் அந்த மாதிரி வந்து நான் சொல்லிக்கிறணும் முக்கால்வாசி வந்து நம்ம ஃபஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம அம்மா அக்கா தங்கச்சி நம்மளோட சொந்தக்காரவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே தைச்சி கொடுக்கலாம் அந் அவங்க வந்து தைச்சு போட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க நல்லா இது இப்படி இருக்குது இதை வந்து சரி பண்ணிக்கோ அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து நிறையா சொல்லுவாங்க அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருத்திக்கலாம் திருத்திக்கிட்டு நம்மளுமே வந்து தைக்க பழகிக்கலாம் ஏன்னா நம்ம நம் நம்ம நினைக்கலாம் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு தைக்க பிடிக்கும் ஆனால் எனக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஆசையை வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தச்சு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறோம் அது மூலமாக நமக்கு கொஞ்சம் காசு வந்ததுன்னா நமக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஏன்னா நமக்கு ஒரு வருமானம் வருது இல்லை அப்போ இன்னும் தச்சு கொடுத்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு வரும் இன்னும் கொஞ்சம் பணம் வந்ததுன்னா நம்மளோட தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடலாம் அப்போ வந்து நம்மளுக்கு ஆர்வம் தன்னாலே வரும் அதுவாக வரணும்னா இல்லை அது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தன்னாலேயே வந்துடும் அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா வந்து மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா யாருக்குடியாச்சும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முடியலை அப்படின்னா வந்து உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க ஏன்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது அப்படியே உட்காந்து அதையே யோசிச்சுட்டே இருந்து நிறையா வந்து மனக்குழப்பத்துக்கு வந்து ஆளாகாதீங்க நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் இதனால உங்களோட கஷ்டம் வந்து கொஞ்சம் குறஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் அதில் தான் அந்த ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளவுஸ் வந்து ஒரு ஆள் கூடனால ஒரே அளவு வச்சுட்டு கடைக்கடன் வந்து கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் ஒருத்தவங்களே கொடுத்தாங்கன்னா ஒரு ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சிட்டு எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா ஒன்று ஒன்றா கட் பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் தைக்கிற வேலையை விட கட் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம அளவுகள்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும்ல அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நான் ஒரு எட்டு ப்ளவுஸ் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போக மேக்சி ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது இன்ஷாலாக இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படி போட முடியல அப்படின்னா வந்து இதோட பிக்சர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்